வெல்கம் டு தமிழ் சினி புட். தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் முதல் நாளில் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, இந்த திரைப்படம் புதிதாக தமிழ்நாட்டில் என்னென்ன சாதனைகளை முறியடிச்சிருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் முதல் திரைப்படமாக இந்த படம் ஒரு இடத்துல அதிக வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நேற்று வெளியான ராஞ்சா திரைப்படத்துடைய மிரட்டலான மோஷன் போஸ்டர் தற்போது இணையத்தில் வைரலாயிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் அறிமுக இயக்குனர் சந்தோஷ் குமார் இயக்கத்தில், பிரஜின் பத்மநாதன் ஹீரோவாகவும் இவானா வருண் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. அறிமுக இசையமைப்பாளர் ஹரி எஸ்ஆர் இசையமைப்பில் உருவாயிருக்க இந்த படத்தை சுதுகவும் திரைப்படத்தை தயாரித்த சிபி குமார் தயாரிச்சிருக்காங்க. அதோடைய மோஷன் போஸ்டரில் இந்த திரைப்படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி காட்டுறாங்க. படத்தோடைய வில்லன் பல சம்பவங்கள் நிறைந்த கொலையை எந்த ஒரு தடையுமே இல்லாமல் பண்ணுறாங்க. அதை எப்படி ஹீரோ கண்டுபிடிக்கிறார், எதனால் அந்த கொலை நடக்குது அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் படமாக உருவாயிருக்கு. ஸோ படத்தோடைய மோஷன் போஸ்டர் சூப்பராக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இதில் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் நேற்று தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் நடிகர் தனுஷ் அவர்களே இயக்கி நடிச்சிருக்காங்க. ஏ ரஹ்மான் இசையமைப்பில் சன் பிக்சர் தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படத்துக்கு நல்ல விமர்சனம் தற்போது கிடைச்சிட்டு இருக்கனால படத்துடைய வசூலும் அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில் ராயன் திரைப்படம் வெளியான முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 10 கோடியே 80 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி தனுஷ் கெரியரில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற இடத்துல முதலிடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியான இந்தியன் 2 திரைப்படத்துக்கு அடுத்தபடியாக ராயன் திரைப்படம் தான் தமிழ்நாட்டில் முதல் நாளில் அதிக வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததான் ராயன் திரைப்படம் கேரளாவில் முதல் நாளில் மட்டும் 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததான் ராயன் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியான முதல் நாளில் 1 கோடியே 80 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததான் தெலுங்கில் ராயன் திரைப்படம் வெளியான முதல் நாளில் 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் ராயன் திரைப்படம் வெளியான முதல் நாளில் 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததான் ராயன் திரைப்படம் ஓவர்சீஸில் வெளியான முதல் நாளில் 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ராயன் திரைப்படம் மொத்தமாக உலகளவில் முதல் நாளில் 22 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இதன் மூலம் தனுஷ் கெரியரில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை ராயன் திரைப்படம் படைச்சிருக்கு. மேலும் ராயன் திரைப்படம் தனுஷ் கெரியரில் தமிழ்நாட்டில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த திரைப்படம், ஓவர்சீஸில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற ஒரு சில முக்கிய சாதனைகளும் படைச்சிருக்கு. மேலும் ராயன் திரைப்படத்துக்கு சென்சார் போர்டில் ஏ சான்று கொடுத்துருக்காங்க. அதன்படி தமிழ் சினிமாவில் சென்சாரில் ஏ சான்றிதழ் கொடுத்து தமிழ்நாட்டில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் ராயன் முதலிடத்தில் இருக்குது. ஸோ ராயன் திரைப்படம் ஏ சான்றிதழ் கொடுத்து தமிழ்நாட்டில் முதல் நாளில் 10 கோடி 80 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இரண்டாவது இடத்துல பில்லா 2 திரைப்படம் முதல் நாளில் 8 கோடியே 1 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்த இடத்துல தனுஷ் அவர்களுடைய சென்னை திரைப்படம் சென்சார் போர்டில் ஏ சான்று கொடுத்து முதல் நாளில் 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்தது தனுஷ் கெரியரில் முதல் நாளில் தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த 5 படங்கள் லிஸ்ட்டில் ராயன் திரைப்படம் கர்ணன் திரைப்படத்துடைய முதல் நாள் சாதனையை முறியடித்து முதலிடம் பிடிச்சிருக்கு. அதன்படி ராயன் திரைப்படம் வெளியான முதல் நாளில் 10 கோடியே 80 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்டில் முதலிடத்துலையும், இரண்டாவது இடத்துல கர்ணன் திரைப்படம் வெளியான முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 10 கோடியே 30 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்டில் இரண்டாவது இடத்துலையும், மூன்றாவது இடத்துல நானே வருவன் திரைப்படம் 6 கோடியே 75 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி மூன்றாவது இடத்துலையும், நான்காவது இடத்துல வடசென்னை திரைப்படம் 6 கோடியே 50 லட்சம் ரூபாயும், ஐந்தாவது இடத்துல பேட்டை திரைப்படம் முதல் நாளில் மட்டும் தமிழ்நாட்டில் 6 கோடியே 40 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கு. ஸோ தனுஷ் கெரியர்லேயே முதல் நாளில் தமிழ்நாட்டில் மற்றும் உலகளவில் ராயன் படம் அதிகமாக வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. இதே போல் ராயன் திரைப்படம் வசூல் பண்ணால் 150 லிருந்து 200 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணி புதிய சாதனை படைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ராயன் படத்துடைய முதல் நாள் வசூல் சாதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படி ஒரு கருத்தை காமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.